எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள், வாழைப்பூ வந்து ஒரு மீடியம் சைஸ் ஒன்னு எடுத்திருக்கேன். ரொம்ப பெருசா இருந்துச்சுன்னா பாதி போட்டுக்கலாம். பாசி பருப்பு வேக வச்சிருக்கேன், ஒரு கைப்பிடி. நல்ல பெரிய கையா இருந்துச்சுன்னா ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க, சின்ன கையா இருந்தா ரெண்டு கைப்பிடி எடுத்துக்கோங்க. அதாவது கிள்ளு பதம்னு சொல்லுவாங்களா, ஆஃப் பாயில் பாருங்க, கிளீனா கிள்ளுபடுது. ஆஃப் பாயில் தான் செஞ்சு வச்சுக்கணும், ரொம்ப வேக வைக்க கூடாது. இது வேக வச்சு வச்சுக்கணும். அப்புறம் தேங்காய், கொத்தமல்லி தலை லாஸ்டா போடுறதுக்கு. எப்போதும் தாளிப்ப முடியாது, கடுகு உளுத்தம்பருப்பு வரமிளகு ஆசிஷுவல் தாளிக்கிறது. அதை போட்டுட்டு வெங்காயம் போட்டுட்டு இந்த உப்பு மஞ்சத்தூள் இதான் நமக்கு தேவையான பொருட்கள்ங்க. செய்ய ஆரம்பிக்கலாம். இதுக்கு வந்து தோரம்னா தோரம் பருப்பு போடக்கூடாது, பாசி பருப்பு தான் போடணும். ஆரம்பிக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி வடசட்டி வச்சிட்டேன். எண்ணெய் ஊத்திருக்கேன். எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு போடலாம். கடுகு வெடிக்குது, உளுத்தம்பருப்பு போடலாம். வரமிளகா ஒரு கிண்டி போடலாம், காரம் வந்து வரமிளகா தான். கருவேப்பிலை போடலாம். வெங்காயம் மீடியம் சைஸ், பெரிய வெங்காயம் வந்து பொடிய நறுக்கி வச்சிருக்கேன். வாழைப்பூ பொடிய நறுக்கி கொஞ்சோண்டு மோர் ஊத்தி தண்ணியில ஊற வச்சுட்டு அதை எடுத்து போட்டுக்கலாம். நல்லா இருக்குங்க, சாப்பாடு வந்து தொட்டு சாப்பிட்றது நல்லா இருக்கும். புளிக்குழம்பு சூப்பர் சூட் ஆகும், நல்லா சூட் ஆகும். இன்னைக்கு நான் சுண்டக்காய் வத்தல் போட்டு புளிக்குழம்பு வைக்கலான் இருக்கேன். இதுக்கு இந்த பாசி பருப்பு போடுறோம் இல்லையா, அது ஒரு டேஸ்டா நல்லா இருக்கும். நம்ம சேனல்ல ஏற்கனவே பொடி மாஸ், வாழைப்பூ பொடி மாஸ் எப்படி செய்யறது போட்டிருப்பேன், அது பாருங்க. அப்புறம் வாழைப்பூவும் முருங்கைக்கீரையும் போட்டு அதுவும் நல்லா இருக்கும், அது போட்டிருப்பேன். நான் லிங்க் கொடுக்குறேன் பாருங்க. இந்த தண்ணி சுண்ட கொஞ்சம் வணங்கட்டும், வணங்கின பிறகு நம்ம தண்ணி காய் நல்லா வணக்கிட்டேன். இப்ப உப்பு போடலாம், கல்லுப்பு தேவையான அளவு, கல்லுப்பு மஞ்சத்தூள் கொஞ்சம். ஏற்கனவே பாசி பருப்புல மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சிருக்கேன், அதனால கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இப்ப கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம். மூடி போட்டுருவோம், வேக விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்ப்போம். அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சே நல்லா வெந்து வந்துருச்சு. இப்ப தண்ணியில கொஞ்சம் சுண்டிடுச்சு. இப்ப நம்ம வந்து பாசி பருப்பு வச்சிருக்கோம் இல்லையா, ஆஃப் பாயில், அதை போட்டு கிளற வேண்டியதா. இப்போ தேங்காய் பூ போட்டுக்கலாம். தேங்காய் பூல நம்ம இஷ்டம்தான், எவ்வளவு வேணா போட்டுக்கலாம். கிண்டும்போது லாஸ்டா போட்டு கிண்டும்போது ஹைல வச்சு கிண்டிக்கணுங்க. கொத்தமல்லி தலை போட்டுக்கலாம். செஞ்சு பாருங்களேன், வித்தியாசமா இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். காய்கறியோ இந்த பருப்பு போறது நமக்கு புரோட்டீன் சாப்பிட்ட மாதிரி ஆச்சு. அவ்வளவுதான், ரெடி ஆயிடுச்சு. எடுக்கலாம், சர்விங் பவுல் எடுக்கலாம். ரெடி ஆயிடுச்சு, எடுக்கலாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன்.
வாழைப்பூ துவரம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இங்க பாருங்க வாழைப்பூ தோரம் இன்னைக்கு நம்ம மதியானம் செஞ்சிருக்கேன் லஞ்சுக்கு. இந்த வத்தல் சுண்ட வத்தல் போட்ட புளிக்குழம்பு, தேங்காய் அரைச்சி ஊத்தாம நல்லா டேஸ்டா இருக்கும், நல்லா சுருப்புன் இருக்கும். ஒரு நாளைக்கு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். அரைக்கீரை பொரியல் செஞ்சிருக்கேன் சாதம். இது தேங்காய் அரைச்சி ஊத்தாம ரொம்ப நல்லா இருக்குங்க. சுண்டவத்தல் நம்ம வீட்டுல போடுறோம் இல்லையா, அந்த சுண்டவத்தல நான் செஞ்சிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மேங்கோ சிட்டி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்ப்போம், ருசிப்போம், பகிர்வோம்.